இயேசுவில் பிரியமானவர்களே, அது ஒரு திரைப்படம். திரைப்படத்தில் ஒரு காட்சி அமைத்திருக்கிறார்கள். அந்த காட்சியிலே இயேசு நடந்து சென்று கொண்டிருக்கிறார். நடக்க முடியாத ஒருவரை வழியிலே இயேசு பார்க்கிறார். இயேசு அவரை பெயர் சொல்லி அழைக்கிறார். நான் சொல்கிறேன், நீ எழுந்து நில் என்று. அவர் இயேசுவை பார்த்து சொல்கிறார், இல்லை ஐயா, என்னால் முடியாது என்று சொல்கிறார். மீண்டும் இயேசு சொல்கிறார், நான் சொல்கிறேன், நீ எழுந்து நில் என்று. அப்பொழுதும் அவர் மறுக்கிறார். அப்பொழுது இயேசு அவரை பார்த்து சொன்னாராம், எழுந்து நிற்க முடியாத உன்னுடைய கால்களை விட உன்னுடைய நம்பிக்கை பலவீனமாயிருக்கிறது. உன்னுடைய நம்பிக்கை பலவீனமாயிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு செய்தி இதுதான். நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு முதல் வாசகம் திருத்துதல் பணிகள் 11:1-18 உள்ள இன்றைக்கு முதல் வாசகத்தில் பேதுருவை சாடுகிறார்கள். ஏன் யூதர் அல்லாதவரிடம் சென்று நீங்கள் உணவருந்தினீர்கள் என்று பேதுருவை சாடுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவரின் திட்டம் வெளிப்படுத்தப்பட்டதாக பேதுரு அறிவிக்கிறார். இறைவன் நம்பிக்கையை மட்டுமே பார்ப்பதாய் பேதுரு அறிவிக்கிறார். இறைவன் வேற்றுமைகளை களைந்து எல்லோரிடமும் செல்ல அழைப்பு விடுப்பதாய் பேதுரு அறிவிக்கிறார். எனவே நம்பிக்கை அனைத்தையும் விட பெரியது. எனவே அதைத்தான் அந்த கதையிலே பார்த்தோம். ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய நடக்க முடியாத கால்களை விட உன் நம்பிக்கை பலவீனமாயிருக்கிறது. நம் நம்பிக்கை எப்படி இருக்கிறது? இன்னும் அழுது கொண்டு தான் இருக்கிறோமா? இன்னும் கவலையோடு தான் இருக்கிறோமா? இன்னும் சோகத்தில் தான் இருக்கிறோமா? இல்லை, என் ஆண்டவர் இருக்கிறார், என்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டார் என்ற நிலையில் இருக்கிறோமா? சிந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். ஆமேன்.